மக்களே, ஒரு லக்ஸுரி கார் வாங்குறது எல்லாருக்குமே ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லி லக்ஸுரியஸ் கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்கு, பட் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் லக்ஸுரி கார்ஸ் மார்க்கெட்டில் கம்மி தான். இப்போ வந்து எனக்கு லக்ஸுரி கார் வேணும், அதில் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனாக கிடைக்கும், இல்லை கம்ப்ளீட்லி லக்ஸுரியஸ் வெர்ஷனாக கிடைக்கும். பட் இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ்டு லக்ஸுரி கார்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம், சூப்பர் குட் நியூஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட பிஎம்டபிள்யூட 320LT கிராண்ட் லிமோசின் தான் இருக்குது. மக்களை, நம்ம கூட பிஎம்டபிள்யூ 320LD கிராண்ட் லிமோசின் இருக்குது. இந்த கிராண்ட் லிமோசின்ற வேர்டு வந்து இந்த கார் ஒரு லென்த்தான கார்னு சொல்லி டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். செக்மெண்ட்லேயே அதிகமான வீல் பேஸ் இருக்க மாடல் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் சொல்ல போனால் இந்த கார் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான செடான்னு சொல்லலாம். இந்த காரில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த லாங் வீல் பேஸே வந்து இது லக்ஸுரி கார் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுது. செகண்ட் ரோ கம்ஃபர்ட் வில் பி பெட்டர். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்லி ஏரோடைனமிக்கல். இன்ஜின் வந்து நல்ல டார்க்கியாக இருக்கும், அதனால் பிஎம்டபிள்யூ இந்த மாடலுக்கு ஒரு கோட் கொடுக்குறாங்க, வேர் த ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் லக்ஸுரி அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுக்குறாங்க. நல்ல வேர்ட்னு சொல்லலாம். இந்த கார் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷன்லையும் இருக்கும், அட் த சேம் டைம் லக்ஸுரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும்னு சொல்லலாம். பிஎம்டபிள்யூ காசுனாலே ஃபஸ்ட்டு இந்த கிட்னி கிரில் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்த காரோட ஹெட்லாம்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த கிரில்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இது அடாப்டிவ் கிரில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் கேர் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கிரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஏர் இன்டேக் பண்ணிட்டு திரும்பி இந்த கிரில் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். ஏர் இன்டேக் ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் இது அடாப்டிவ் கிரில்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ லோகோ வந்துருது. அண்ட் இந்த ஹெட்லைட்டுமே வந்து பிஎம்டபிள்யூ எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அடாப்டிவ், உங்களுக்கு வந்து இதில் கார்னரிங் ஃபங்க்ஷன் வந்துருது, ஆட்டோ ஹெட்லாம்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் ஃபாலோமி ஃபங்க்ஷன் ஹெட்லாம்ஸ் வந்துடும். இதில் வந்து எல்இடி டியூரல்ஸ் வந்துருது. இந்த ஃபஸ்ட் இருக்க டியூரல் மட்டும் உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டராகவும் யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் பம்பரில் ஹைலைட்டடாக தெரியுது, ஆடம் தான் ஒய்டாக கொடுத்துருக்காங்க. பியோனா பிளாக் டச்சஸ் வந்துருது. ஃப்ரண்ட் பம்பரில் 6 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் 4 சென்சர்ஸ், சைட்லேயும் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு க்ளோஸ்டான ஏரியாவில் போயிட்டுருக்கீங்கன்னா என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது ஈஸியாக உங்களால் உள்ள இருக்க இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு சேஃப்டியான விஷயம் சொல்லலாம். ஸோ அந்த இந்த ஸ்கிட் பிளேட் டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்கு, ஏரோடைனமிக்கலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஏர் டேம் பக்கத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன், அது ஏர் டெக் டிசைன் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காரோட இன்ஜின் கூட வந்து நல்லா லாங்கான ஹூட், அட் த சேம் டைம் ஸ்லாண்டிங்காக இருக்கு, அதுலேயும் 4 கேரக்டர் லைன் ரன் ஆகுது. கம்ப்ளீட்டாக ஏரோடைனமிக்கலாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 18 inches வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஸ்டன் பிளாக் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிசைனில் இருக்கும். எம் ஸ்போர்ட் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து 4-wheel டிஸ்க் வந்துடும், பட் இட்ஸ் அ ரியர் வீல் டிரைவ் கார். மேக்ஸிமம் லக்ஸுரி செடான்ஸ் எல்லாமே ரியர் வீல் டிரைவில் தான் வரும். இந்த காரும் ஒரு ரியர் வீல் டிரைவ் கார், பட் டயர் செக்ஷன் மட்டும் மாறுது. ஃப்ரண்டில் வந்து 225 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பட் ரியரில் வந்து 255 செட் ஆஃப் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் அந்த வீல்ஸ்க்குரிய ப்ரொபோஷன் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் பெட்டர் கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் ஃபார் பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார் பெட்டர் ஹேண்ட்லிங், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரொபோஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிஎம்டபிள்யூ கார்ஸ் ஆர் அல்டிமேட் டிரைவர்ஸ் கார் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி ஓனர்ஸ் கார்னு சொல்லலாம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50% ஸ்போர்ட்ஸ், 50% லக்ஸுரி, அந்த பேஸில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. சைட் போர்ஷன் பார்க்குறோம், நிறைய கேரக்டர் லைன்ஸ். ஸோ இங்கே ஒரு ஷோல்டர் லைன் ரன் ஆகுது. அண்ட் தென் இதில் 4 டோர்ஸ்லையுமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருது, கெஸ்டஸ் கண்ட்ரோல் தான். நீங்கள் கீ வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கை உள்ளே விட்டாலே போதும், அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பட்டன் எதுவும் கிடையாது, ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் தென் ஓவியம் இதில் பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட்டடாக வந்துருது, அதோட கார்னர்ஸில் பியோனா பிளாக் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் ஆப்ஷன், ரூஃபில் வந்து ஒரு பனரோமா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஷாக் ஃபின் ஆண்டனா வந்துருது. ஸோ விண்டோ வியூ வந்து பெட்டராக இருக்குது. இங்கே குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது லக்ஸுரி செக்மெண்ட், நம்ம மேக்ஸிமம் ஓனர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சாஞ்சு தான் உட்காந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சாஞ்சு உட்காந்துருக்கும் போது திரும்பி பார்த்தா வியூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்ப்ளீட் வியூ கிடைக்கணும், பிளைண்ட் ஸ்பாட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோவை சுற்றி பியோனா பிளாக் பண்ணியிருக்காங்க, க்ரோம் கிடையாது, பியோனா பிளாக்னால பியோனா பிளாக் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த புது ஃபேஸ்ட் வெர்ஷனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஃப்ரண்ட் எலிவேட்டட் டிசைன் அண்ட் தென் இந்த ரியர் போர்ஷன். பழைய 3 Series கம்பேர் பண்ணும்போது இந்த 3 Series வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஎம்டபிள்யூ லுக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் முதல் இந்த 3 Series கூட ஒரு மாதிரி ஒரு லக்ஸுரி கார் ப்ரொபோஷனில் இருக்கும், பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ப்ரொபோஷனில் இருக்குது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைலாம்ஸ் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. 5 Series பார்த்துருப்போம், அதே மாதிரி டைலாம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் எல்இடி தான். இதில் அவங்க வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துருது. இந்த டைலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ லோகோ, ரிவர்ஸ் கேமரா வந்துருது, அண்ட் பின்னாடியுமே 6 பார்க்கிங் சென்சார்ஸ் ரெஃப்ளெக்டர் வந்துருது. அண்ட் ஸ்போர்ட்டியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக 2 எக்ஸாஸ்ட் டிப் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஸ்போர்ட்டியர் ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாடி கலரில் இருக்குது, அதுதான் விஷயமே. 320LTயோட பேட்ஜிங் வந்துருது. இந்த டெயில்கேட் வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட், ஒன் டச் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஃபைன், எஃபோர்ட்லெஸ்,
480 liters boot space வந்து கொடுத்திருக்காங்க. ஹியூஜ் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. செடான் கார்ஸ் ஆர் நோன் ஃபார் கம்ஃபர்ட் அப்படிதான் சொன்னோம். இந்த ஃபர்னிஷ் பண்ண விதம்லாம் சூப்பராக இருக்குது. இது கீழே வந்து ஸ்பேர் வீலும் வந்துருது. நைஸ் இன்டெக்ரேஷன். இதில் வந்து ஸ்பேஸ் அக்காமடேட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸ்பேர் வீல் ஏரியா போக ரெண்டு சைட்லேயுமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பேஸ் அக்காமடேட் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளேயும் பொருள் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நீட்டான இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன் டேப் பண்ணோன்னா க்ளோஸ் ஆயிரும், எஃபோர்ட்லெஸ். இந்த த்ரீ சீரீஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அது இந்த த்ரீ சீரீஸில் மட்டும் கிடையாது, எல்லா பிஎம்டபிள்யூ காஸ்ட்லையும் இருக்குது. பட் வேறு வேறு பேட்டர்னில் இருக்கும். இதில் வந்து வெல்கம் கார்பெட் லைட்னு ஒரு லைட் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து என்ன பண்ணுனா, ஒரு டார்க்கான ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னா கார் அன்லாக் பண்ணோடனே ஒரு கார்பெட் மாதிரி ஒரு லைட் வந்து அடிக்கும். அந்த கார்பெட் வழியாக நடந்து வந்து நம்ம கார்க்குள்ளே போயிடலாம். ஸோ அதான் அந்த வெல்கம் கார்பெட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் காஸில் பொட்டில் லேம்ஸ் பார்த்துருப்போம், பட் இதில் வந்து வெல்கம் கார்பெட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த லக்ஸுரி ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ தான் இந்த காரோட மெயினான விஷயத்துக்கு வந்திருக்கோம். இந்த காரோட இன்ஜின் 2 liter twin power turbo diesel engine. இந்த BMW 3 series வந்து டீசல் இன்ஜின்ல அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கூட இருக்குது டீசல் இன்ஜின். இதோட மேட் பண்ணிருக்க கியர் பாக்ஸ் வந்து 8-speed ஸ்டெப்ட்ரானிக் கியர் பாக்ஸ் வந்து மேட் பண்ணிருக்காங்க. கியர் பாக்ஸும் சரி அந்த இன்ஜினும் சரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கனெக்ஷனை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த டீசல் இன்ஜின் அதிகபட்சமா 188 ஹார்ஸ் பவரும் 400 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். BMW 3 சீரிஸ்ல ஒரு சூப்பர் கூல் ஃபீச்சர் இந்த விண்ட்ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த விண்ட்ஸ்கிரீன் வந்து அக்வாஸ்டிக் கிளாசிங் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இன்ஜின் நாய்ஸ் வந்து இந்த ஃபயர் வாலை தாண்டி தான் உள்ள வரும். அதனால் அந்த ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் பெட்டராக பண்ணி இந்த கிளாஸையும் வந்து அக்வஸ்டிக் கிளாஸிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், எதுவுமே உள்ள கேட்காத மாதிரி அக்வஸ்டிக் கிளாஸிங் பண்ணியிருக்காங்க. இது பெட்டரான ப்ரூஃபிங்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் லக்ஸுரி கார்னால் எதுவுமே உள்ள கேட்காதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த அக்வஸ்டிக் கிளாஸிங். கிளாஸ் வந்து அக்வஸ்டிக்காக கொடுத்தனால ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும், எதுவுமே உள்ள கேட்காது. மக்களை 320 இன்டீரியர்ஸ் கம்ப்ளீட் டேன் வெர்னாஸ்கா பிராண்ட் வந்து லெதர்ஸ் போட்டிருக்காங்க. பியூர் லெதர்ஸ். ஒரு ஆம்பியன்ஸே வந்து லக்ஸுரி ஆம்பியன்ஸ் கொடுக்குன்னு சொன்னால் எர்கனாமிக்ஸ் பார்ப்போம். செடன் நீங்கள் இப்படி தான் வரணும். ஃபஸ்ட்டு வந்து இங்க்ரஸ் பார்ப்போம். காலை உள்ளே தூக்கி வைக்கணும், ஸ்டேரிங் வீல் பிடிச்சி நீங்கள் இப்படி உள்ளே வந்துடலாம். ஃபைன், நாட் தட் மச் டிஃபிகல்ட் அட் ஆல். இப்போ வந்து இங்க்ரஸ் பார்ப்போம். இங்க்ரஸ் ஈஸியாக இருக்குது, இங்க்ரஸ் பழகிடும். பட் செடனில் அப்படி தான் இருக்கும். குவாலிட்டி சான்ஸே கிடையாது. 1600+ kg, 1.5 tons மேலே. ஸோ இந்த காரோட குவாலிட்டியை பற்றினா நம்ம வந்து பேச வேண்டியதே இருக்காது. ஸோ இந்த காரோட குவாலிட்டி டாப் லெவல் அப்படிதான் சொல்லணும். இந்த டேன் லெதர்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சீட், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட், டோர் பேட்ஸ், டோர் ஹேண்டில், பாட்டம் ஆஃப் த டேஷ்போர்ட், எல்லாத்துலேயுமே இந்த டேன். இட்ஸ் எ ப்ரீமியம் கலர். லக்ஸுரி காஸில் மேக்ஸிமம் இந்த லைட் டன் தான் கொடுப்பாங்க. டேனில் மல்டிபிள் கலர் கோட்ஸ் இருக்குது, பட் இந்த டேன் வந்து கம்ப்ளீட்டாக லக்ஸுரி காஸ்டில் நிறைய காஸ்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். பிஎம்டபிள்யூ காஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக் இந்த லெதர்ஸ் வந்து பியூர் லெதர்ஸ். அண்ட் டிரைவருக்கு வந்து இந்த தை எக்ஸ்டெண்டர், தையில் வந்து சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கம்ஃபி, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வீல் எம் ஸ்போர்ட்டோட ஸ்டேரிங் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துருது. இதில் ஒரு டீட்டெயில்டான விஷயம், இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் தான், ஆடியோ கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் குறிய செட்டிங் எல்லாமே ஸ்டேரிங் வீலே வந்துருது. இது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் டில் ஃபங்க்ஷனும் வந்துடும், டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனும் இருக்கும். அஸ்பேர் இந்த டிரைவர் கன்வீனியன்ஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிரைவர் சீட்டுமே வந்து கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட் அப்படி தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்கான விஷயம் என்னென்னா, இந்த பவர் விண்டோ செட்டப் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்விட்சஸ் வந்து சான்ஸே கிடையாது. என்ன குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் த கார் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் சும்மா லக்ஸுரி கார்ன்னு சொல்லிட முடியாது இல்லையா. இங்கே டோர் ஹேண்டில் வந்துருது, ரெண்டு லெவல் மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் இங்கே வந்துருது, ஸோ ஓரம் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபுள்லாம் இங்கே வந்துருது. இந்த காரில் 16 ஸ்பீக்கர்ஸ் ஹர்மன் கார்டன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 400+ watts இருக்க ஸ்பீக்கர்ஸ். ஆடியோ குவாலிட்டிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். சென்ட்ரு கேபினையும் பயங்கரமாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்துருது, ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. இதுதான் அந்த காரோட கீ. லாக் அன்லாக் வந்துடும். இங்கே எம்மோட தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் தென் ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. ஸோ இந்த இடத்துல இன்ஃபோடைன்மெண்ட் ஆக்சஸ் பண்ணோட ஆப்ஷன்லாம் வந்துருது. இது வந்து இந்த ஐ டயல்னு சொல்லுவாங்க, இது மூலியமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இன்ஃபோடைன்மெண்ட்டை. பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மேப்பு, உங்களுக்கு மேப் வந்துடும் ஸ்க்ரீனில், இன்பில்டாக வந்து மேப் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸ் தான் மேட்ரு, கியர் லிவர் கூட பெருசாக கொடுக்கல, எலிகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதிலே வந்துருது. பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம், ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்சிங் வந்துருது. அது வந்து அலுமினியம் ஷீட். ஸோ இந்த சென்டர் கேபினே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் கிரியேட் பண்ணுது.
ப்ரீமியம் ப்ரெசன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் வந்துடுது, ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன் வந்துடுது, ஸ்போர்ட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஈகோ ப்ரோன்னு சொல்லி மூணு மோட்ஸ். ஸோ இந்த டீசல் இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 20 km/L மைலேஜ் கொடுக்கும். இட்ஸ் ஃபினாமினல். இது அரை கிளைமான மைலேஜ். ஸோ ஆன் ரோட் கண்டிஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு 17 கொடுத்தாலும் நல்ல மைலேஜ் தான், 15-17 நல்ல மைலேஜ் தான். அப்புறம் நல்ல லென்த்தான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சீ டேப் சார்ஜிங் வந்துடுது, அதுலேயும் லைட் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ டேஷ்போர்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. இதில் பியோனோ பிளாக், மோனோக்ரோம் அண்ட் ஆம்பியன் லைட்டிங்கும் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் ஆம்பியன் லைட் வந்துருது, அதுக்கப்புறம் கப்போல்டருக்கு மேலே 4 டோர்லேயுமே ஆம்பியன் லைட் வந்துருது. அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து இந்த ஆப்ஷன் மூலயமா ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே அந்த ஸ்மூத்னஸ் சான்ஸே கிடையாது. ஆட்டோடிமிங் ஐஆர்விஎம் வந்துருது, டிரைவர் கோ டிரைவர் எல்லாத்துக்கும் வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்டோட வந்துடும். மெயினான விஷயமே இந்த காரோட ஸ்க்ரீன் தான், ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன், கர்வ்டு ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. 14.9 இன்ச்சஸ் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், 12.3 inches ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த காக்பிட் வியூவே வந்து ஒரு பயங்கரமான ப்ரெசன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்டாக டிரைவர்ஸ்க்கும் ப்ரொபோஷனல் தான். அதே மாதிரி பின்னாடி இருக்க ஓனர்ஸ் அவங்க வந்து முன்னாடி அந்த காக்பிட் வியூ பார்க்கும்போது ஒரு பிளசன்ட் ஃபீல் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ டூ வே எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ்ட் லக்ஸுரி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அதுக்கப்புறம் ID8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வந்துருது. ஸோ லேட்டஸ்டாக இருக்க பிஎம்டபிள்யூ கார்ஸ் எல்லாத்துலேயுமே ID8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் இதில் இருக்குது. அண்ட் தென் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைக்யூ, ஹை குவாலிட்டி ஸ்க்ரீன். அதே மாதிரி உங்களுக்கு இதோட சென்சிட்டிவ்னஸ் வந்து பயங்கர சென்சிட்டிவ்னஸ், செம்ம ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்ஃபோடைன்மெண்ட்ல வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன், மெசேஜ், ரேடியோ, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருது. வெஹிக்கிள்ல போனா பிஎம்டபிள்யூ ஐடி, பர்சனல் அசிஸ்டன்ஸ், இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்துருது. சிரியும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணா சிரி மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிஎம்டபிள்யூ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே இருக்கு. கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன், இந்த காரில் 3-zone ஏசி கண்ட்ரோல். இங்கே வந்து 12-zone, பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு இந்த ஏசி ஒன் மூலியமாக 3rd zone, 3-zone ஏசி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கீ, லைவ் வெஹிக்கிள், இந்த மொதல் ஆப்ஸில் பார்த்த அதை ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. இன்ஸ்பைரிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே காக்பிட் வியூ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 5 பேருக்குமே சீட் பெல்ட் ரிமைண்டர் காமிச்சிருது, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதுக்கப்புறம் இண்டிகேஷன்ஸ்லாம் காமிச்சிருது, அதுக்கப்புறம் அண்ட் தென் இன்ஜின் டெம்பரேச்சர், ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் ப்ரீமியம். இப்போ நம்ம செகண்ட் ரோ போவோம். பிஎம்டபிள்யூ 320 செகண்ட் ரோ. இது வந்து லக்ஸுரி கார்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல தான் விஷயமே. இங்கே எம்மோட ஸ்கஃப் பிளேட்ஸ் பண்ணியிருக்காங்க, அது லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது, நல்லாயிருக்கு. செகண்ட் ரோட இன்க்ரஸ் பார்ப்போம். டிரைவர் சீட்டை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வா, சான்ஸே இல்லை. எக்ரஸ் எக்ரஸ்மே ஓகே தான், பிகாஸ் செடான்லாம் அப்படி தான், பட் இருந்தாலும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். சான்ஸே கிடையாது. வீல் பேஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், லாங்கான வீல் பேஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த வீல் பேஸ் வந்து இந்த இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருன்னு சொல்லலாம். டை சப்போர்ட் மேசிவாக இருக்குது. இப்படி தான் உட்கார போகிறோம் நம்ம இந்த காரில். நம்மளோட லெக் போஷன் இப்படி தான் இருக்க போகுது. லெக் போஷன் இப்படி இருக்கும்போது இந்த டை சப்போர்ட்ன்றது கம்ப்ளீட்டாக கிடைக்குது. கொஞ்சம் இல்லை, 50%, 75% கிடையாது, 100% டை சப்போர்ட் கிடைக்குது. கம்ஃபர்ட் டு தி கோர் அப்படின்னு சொல்லலாம். லெதருமே வந்து அந்த பியூர் லெதர்ன்றதை உட்காரும் போதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட், இதுலேயும் லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்ல 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கப் ஹோல்டர்ஸ் வந்துருது, நைஸ் இன்டகிரேஷன். இந்த மோனோக்ரோம் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே வந்து 3-zone ஏசி கண்ட்ரோல்னு சொல்லியிருந்தேன், 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரியர் ஏசிவன்ஸ். அதை சுற்றி இந்த க்ரோம் டிசைன் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட டோர் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க, பட் அதுவுமே தொட்டு பார்க்கும்போது சாஃப்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஆம்பியன்ட் லைட் வந்துருது. ஒரு நைட் டிரைவ் போகிறோம், அந்த ஆம்பியன்ட் லைட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மூட் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். அதே மாதிரி சன்ரூஃபோட வியூவுமே பெட்டராக இருக்குது. அந்த குவார்ட்டர் கிளாஸ் விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து இந்த சைட் சாஞ்சு இப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரோட் வியூ வந்து நான் சாஞ்ச மாதிரி என்னால் பார்க்க முடியுது. இப்போ இந்த குவார்ட்டர் கிளாஸ்னால யூசேஜ் என்னன்னா இப்படியே ரோட் வியூ பார்க்க முடியும். என்னால் இப்படி வந்து நான் பார்க்க வேண்டியதில்லை, இப்படியே பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான், அதுதான் அந்த லக்ஸுரி ஸ்டாண்டர்ட்ஸ். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. அதே மாதிரி எல்லாருக்குமே சீட் பெல்ட் வந்துடும். மேக்ஸிமம் லக்ஸுரி காஸில் வந்து இந்த லம்பா சப்போர்ட் வந்து கர்வ்டாக இருக்கும், பிகாஸ் கம்ப்ளீட் சப்போர்ட். ஸோ சீட் வந்து டோர் வரைக்கும் இருக்கும், இப்படி சாஞ்சு உட்காந்துக்க முடியும் நம்மளால். எல்லா இடத்துலையுமே குஷன் இருக்கும், அப்படி தான் சொல்லணும். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பற்றி சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. இது வந்து ப்ராப்பர் 4 passengers போகக்கூடிய கார் தான், பிகாஸ் இந்த ரேம்ப் வந்து பெருசாக இருக்கும். சென்டரில் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ரேம்ப் வந்து பெருசாக இருக்கும், பிகாஸ் ரியர் வீல் டிரைவ்னால அந்த மெக்கானிசம் எல்லாமே இது வழியாக தான் போகும். அதனால் அந்த ரேம்ப் பெருசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது லக்ஸுரி கார்னால 4 பேர் தான் உங்களால் போக முடியும். நைஸ். பிஎம்டபிள்யூ 320 செகண்ட் ரோ கம்ஃபர்ட்டில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சான்ஸே கிடையாது. மக்களை பிஎம்டபிள்யூ 320 LT இந்த மாடல் எப்படி இருக்குது, இந்த காரில் எக்ஸ்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் லோட் பண்ணிருக்க இன்ஜின் என்ன, இதில் கொடுத்துருக்க இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இதோட கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தோம். இப்போ ஃபைனலாக இந்த காரோட ப்ரைஸ் 60,60,000 rupees எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் வருது. இந்த கார் மொத்தம் 3 variant அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் வந்து 320 LT எம் ஸ்போர்ட். இதில் வந்து பெட்ரோல் வெர்ஷன் போனோம் அப்படின்னா 330 LI எம் ஸ்போர்ட் அண்ட் 330 LI எம் ஸ்போர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி 3 variant. எம் ஸ்போர்ட்டுக்கும் எம் ஸ்போர்ட் ப்ரோக்கும் 3 major டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து பிளாக் அவுட் பண்ண கிரில், அதுக்கப்புறம் 360 கேமரா அண்ட் ஆடாஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 main features எம் ஸ்போர்ட் ப்ரோவில் வரும்.
இதுதான் டிஃப்ரென்ஸ். மொத்தம் மூணு வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு செடான்னு சொல்லலாம். வைல் கம்பேரிங் டு த காம்படிட்டர்ஸ், இந்த காரில் வந்து நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த பிஎம்டபிள்யூ 320 எல்டியை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ கட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு என்ன லக்ஸுரி கார்ஸ் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. டிரைவ் சேஃப்லி.